சர்க்கரை பொங்கல் மட்டுமே கொடுத்து நாம் உணவை வருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக நாம் இன்றைய ஒரு கோழி பிரியாணி நாம் செய்திருக்கின்றோம். அது அடுத்ததாக இது நான் சிங்கப்பூரில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அதனுடைய ஒரு நினைவாக ஒரு மட்டன் மைசூர் என்பது போல ஒரு சாதாரணமான ஒரு ஒன்றும், அதற்கு அடுத்ததாக நாம் சொல்லக்கூடிய செட்டிநாடு பகுதிகளில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் அதுவும், மற்றும் அதன் பிறகு மீன் வறுவல், செட்டிநாடு சிக்கன், காரைக்குடி செட்டிநாடு கோழி, மிளகு கோழி அதையும், அதன் பிறகு ஒரு வெள்ளைச்சோறு, அதன் பிறகு ரசம், அதன் பிறகு ஒரு நாம் கொண்டக்கடலை மற்றும் உருளைக்கிழங்கு கேரட் பகிர்ந்த ஒரு கூட்டு, அதன் பிறகு ஒரு மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு என்பது எங்கிருந்து உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து அதாவது மதராஸ் மீன் கறி என்று நான் வந்து இதை இது பண்ணியிருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நாட்டுக்கோழி வந்து நான் வந்து காணாடு காத்தா எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவை ஒட்டி நான் இதை பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம மலேசியாவில் சொல்கிற மாதிரி தெலூர் சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலூர் அப்படின்னா முட்டை சம்பல் அப்படிங்கிறதுல தான். இதில் ஒரு கச்சா நான் வந்து ஒரு இதில் வந்து மீன் கருவாடு போட்டு இதில் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கருவாடையை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக அதே போல் அதாவது பிரியாணியில் ரெண்டு வகை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மிதமான காரத்தோடும், மற்ற வந்து சற்று கொஞ்சம் அதிகமான காரமாகவும் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி என்பது ஒரு தரமான ஒரு இயற்கை முறையில் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்ததாக நம்ம வெங்காயத்தை தயிரில் போட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கு அடுத்ததாக ஒரு அதாவது நன்கு வறுத்த சேமியாவில் ஒரு கேசரி. அப்புறம் நாம் பார்க்கும்போது பல வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பேரிக்காய், கொய்யாக்காய், ஆரஞ்சு, மாதுளை பழங்கள் அதையும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக வாழைப்பழம், நம்மளுடைய நாட்டு வாழைப்பழம், நம்முடைய ஆப்பிள் போன்றவைகளும். அதற்கப்புறம் என்னுடைய பாட்டியினுடைய நினைவாக, அவர்களுடைய நினைவாக நம்ம பாட்டி சீனிவிடங்காவத்தை நாங்கள் வந்து அவர்கள் கொடுத்தது எங்களுக்கு. இன்று அவர்கள் எங்களோடு இல்லை என்கின்ற ஒரு இயக்கம் எங்களுக்கு உள்ளது. இருப்பினும் இன்றைக்கு எமது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் அவர்களுடைய கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சீனிவிடங்காவத்தை சாப்பிடும்போது உண்மையில் மனம் வேதனை மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. அடுத்தபடியாக நம்முடைய பகுதிகளில் நாம் சிறிய காலகட்டங்களில், சிறிய வயதுகளில் இருந்த காலகட்டங்களில் பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ட குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, அது மட்டுமல்லாமல் சீனி மிட்டாய் மிக்சர், அதன் பிறகு எள்ளுருண்டை, அதுக்கப்புறம் கருப்பு எள்ளுருண்டை, அதற்கப்புறம் வேர்க்கடலை வறுத்தது, அடுத்தபடியாக சக்கரைப்பாகு காய்ச்சியது, மைசூர் பாக்கு போன்றது, அதற்கு அடுத்ததாக கடலை மிட்டாய், அதற்கப்புறம் கடலை மிட்டாய் உருண்டை, முறுக்கு, பக்கோடா, அச்சுமுறுக்கு, நமக்கு சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய ஆரஞ்சு மிட்டாய், சுதந்திர போராட்டத்தில் நமக்கு ஆரஞ்சு மிட்டாய் மட்டும்தான் நெஞ்சோம். அதற்கப்புறம் அடுத்தபடியாக குருவி ரொட்டி, அதன் போல நாம் கடலை பருப்பு வறுத்தது, அதற்கு அடுத்தபடியாக எள்ளுருண்டை, நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான இன்றைக்கு வடகை வகைகள், பல வகைகள், இரண்டு பல வகைகள் இருக்கின்றன. இதை நான் இன்றைக்கு என்னால் முடிந்த வரையில் இவைகளை சிறந்த முறையிலும், நான் ஒரு சமையல் கலைஞராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் என்கிற நோக்கத்திலும், அது மட்டுமல்லாமல் எமது தொழிலை நேசிக்கக்கூடிய வகையிலும் தொடர்ந்து மிகச் சிறப்பாக இதை எளிய முறையிலும் 100% இவைகளில் எந்த விதமான வேதிகளை பொருட்களும் கலக்காமலும் இவைகளை நான் இன்றைக்கு சமைத்துள்ளேன். ஒரு இரவு முழுவதும் இதற்காக ஒதுக்கி சமைத்துள்ளேன். இதுபோல நாம் அனைவரும் இனிவரும் காலங்களில் கேக் வெட்டுகின்ற கலாச்சாரங்களை புறக்கணித்து நாம் அனைவரும் நம்முடைய உணவு வகைகளை பாரம்பரியத்தோடு நாம் அனைவரும் எடுத்துக்கொண்டு அருந்த வேண்டும்.
நோய் நோயில்லா வாழ்வை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், தமிழர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், தமிழர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும். Thank you.